பாத்து கவுந்தராதீங்க ஜி. குமரா வலிச்சு இருக்கிறதானே, நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் ஓய்வு விடுங்க. ஐயோ கெடுதா குமரன், நீ தான் அந்த சிபாரசு கெடுதுமா? ஆமாண்ணா, என்ன பிரமாதம் குமரன், இதை வச்சு 10 நிமிஷத்துல உன் தம்பியை வெளியே கொண்டு வந்துடலாம். சொல்றேன், நான் எடுக்கவா? வேணா, உங்களுக்கு தடுமாறிடும், நானே வந்து எடுக்கிறேன். மன்னிச்சிரு குமரன். மெல்ல மெல்ல படகு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, சீக்கிரம் ராஜா. கடுதாசி இல்லாம என்ன பண்ண போறோம், கஷ்டமா இருக்கு. ஆயா, நாம எல்லாம் வேண்டிப்போம், ஒண்ணும் ஆகாது அவருக்கு. அவன் பூட்ஸ் எல்லாம் தொடச்சி வாங்கின லெட்டர் என்ன அது? நம்பிக்கைதான் வாழ்க்கை குமரா. 200 வருஷம் விடுதலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோட தலைமுறை தலைமுறையா நம்ம பயணிக்கலையா? குமரா, படகு ரொம்ப இழுக்குதுப்பா. அது அப்படிதான் இழுக்கும், இது கொஞ்சம் பழைய வல்லம் படகு, 6-7 பேர் மேலே தாங்காது. இந்த பையனோட சேர்த்து மொத்தம் 9 பேர், முதல்ல எடையை மாற்றணும். நீங்கள் அப்படி போங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து உக்காருங்க. சாமி, நீங்கள் கொஞ்சம் நவந்து உக்காருங்க. போருமா? ஆ, என்ன கை வலிக்குதா? பலமான காற்று அலையந்தான் ஒரு திறமையான மீனவனை உருவாக்கும். சாமி, வாணி வாடு காத்தடிக்குது. அதனால விதிய பார்த்தடா, என் பஞ்ச கச்சத்தால் தான் படகே ஓடுறது. கச்சம் கிழிஞ்சதுன்னா உங்க கதை கந்தல். ராமகேசு, பசிக்குதா? ஆமா, தம்பி உடம்புக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேலே. வாடு தலையில உக்க பிரச்சனை, சீக்கிரமா வைத்தியம் பார்க்கலன்னு கண் பார்வை போயிடும். கவலைப்படாதேல்கா, ஒன்றும் ஆகாது. ஆயா, மீன் துண்டு தூய். ஹாய். மிஸ்டர் நாராயணன், நிறுத்துக்கோ. மறுபடியும் சைவம் அசைவம் ஆரம்பிச்சுட்டல? அது இல்லை, பிள்ளையரோட வாகனத்துக்கு குமரன் உதவி பண்றாருன்னு சொல்ல வந்த அவ்வளவுதான். நீங்க ஒரு ஷாடிஸ், தெய்வ நம்பிக்கை இல்லையோ இல்லையோ, மூடிண்டு சும்மா இருந்தோம். அவருக்கு ஒரு சமூக அக்கறை. எதை? உடலங்க சமூக அக்கறை. மரங்கள் எல்லாம் வெட்டுறான், ஆத்து மண்ணை அழுறான், அங்கங்க ஏரி குளம் எல்லாம் மூடிட்டு வீடுகளை கட்டுறான், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகுறான், பச்சளும் குழந்தைகள் எல்லாம் கற்பழிக்கிறாங்க. மீச வச்சு ஆம்பளையா அதை கேட்க துப்பு இல்ல, தயிர் சாதம் கறி சாதம் தலையிடுற. ஏன் பொது வாழ்க்கையில நடக்கிறத விட்டுட்டு எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிறத நோண்டறதா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம்? கூட்டி கட்சி பார்த்தா நயனா ஒரு சாடிஸ்டா இருப்பார் போல இருக்கு. பதில் சொல்ல முடியாத இவங்களோட கடைசி பதில் இதுதான், நான் சாடிஸ்டாவே இருந்துட்டு போறேன். நான் கூட மகேஷ பெத்த சாடிஸ்ட் ஆக்கணும்னு ஆசை. அது சாடிஸ்ட் காது, சயின்டிஸ்ட். அவன் அவனை விடுங்க, பிறக்க போறதை சாடிஸ்ட் ஆக்குங்க. சுத்தம் பிரம்மோஸ்தான்.